ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्म रताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। अस्ट्रो टेंपल्स टीवी नेयर्गल अनिवरुक्कुं एन इनिय अन्पु वनक्कम। एल्लोरुं एल्ला नलमुं वलमुं पेट्रुवाळ एल्लां वल्ल इरैवनै अनुदिनमुं प्रार्थिप्पदु उंगल ज्योतिडर रवींद्र राव। इदुवरैक्कुं அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது பெல் ஐக்கான் ஒன்று தோன்றும், அதை கிளிக் செய்தால் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஒவ்வொரு பதிவிலையும் ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்தவா ஒரு பதிவுகள். எதுக்காக அப்படின்னா பரிகாரத்தை பற்றி சொல்கிறோம், ராசி பலன்களை பற்றி சொல்கிறோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர்களையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஜோதிட சம்மந்தப்பட்டதில். ஏன்னால் எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய ஒவ்வொரு ஒரு துறை அப்படின்னா அது வந்து ஜோதிட துறைகள் தான். ஸோ அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான பரிகாரம் ஒன்று. இப்போது ஒரு சில சொல்ல கேட்டிருப்பீங்க, ரொம்ப கிட்டத்தட்ட 30 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தேங்க, யார் கண்ணப்பட்டதோ தெரியல, ரொம்ப பெஜாராக இருக்குது, நொடிஞ்சு போயிருக்கேங்க, சேல்ஸ் இல்லை, முன்ன மாதிரி ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இல்லை, யார் கண் போட்டாங்களோ தெரில, திருஷ்டிங்க, பொறாமை ஜாஸ்திங்க, என்னோட ரைனில் இருக்கிறவங்க என்னோட காம்படிட்டராக இருக்கிறாங்களா ஒன்றும் பண்ண முடியல, என்னை அசைக்க முடியாமல் இருந்தது. எல்லா வகையிலும் நான் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுத்தேன், பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்தேன், ஆனாலும் என்னவோ தெரில. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷமாகவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியலை. எல்லாருக்கிட்டேருந்து ஆர்டர்ஸ் வருது, ஆனால் என்னால் ஒழுங்காக சப்ளை பண்ண முடியலை, சரியாக வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி பலதரப்பட்ட குறைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து அங்கேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இது முக்கியமாக இந்த பதிவை வந்து ஒவ்வொரு தொழில் பண்ணுறவங்களும், தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா போயின்றது தொழில், திடீர்னு சிலரோட கண் பார்வைப்பட்டு கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டிக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் நம்ம தரணுங்க, அதை வந்து எளிதில் விடக்கூடாது. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணை தின்றாலும் மறைத்து திங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கண்ணோட பார்வை இருக்கு இல்லையா, அதோட திருஷ்டின்றது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை மூலமாக விளக்கினா உங்களுக்கு இன்னும் நிச்சயம் புரியும். மகாபாரத யுத்தம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது, அதோட இறுதி பகுதிக்கு வரப்போகிறது. அதாவது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிற நேரம் அந்த சிச்சுவேஷன்ல வருது. எல்லாரும் துரியோதனன் கூட பிறந்தவர்கள் எல்லாம் யுத்தத்தில் மாண்டு போனார்கள், துரியோதனன் இருக்கார் பாக்கி, பீமன் கூட சண்டை போடணும். துரியோதனன் அம்மா என்ன பண்றாங்கன்னா, காந்தாரி என்ன பண்றாரு, அவருக்கு எப்போ அந்த காந்தாரிக்கு எப்போது திருமணம் நிச்சயமாச்சோ அப்பொழுதே தன் கண்களை தானே கட்டி கொண்டு விட்டார். ஏனென்றால் வரக்கூடிய கணவன் கண் இல்லாதவன், திருதராஷ்டிரன் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவராக விளங்குவதால் தானும் அது போலவே இருக்கப் போகிறேன் என்று தன் மனதில் சபதம் எடுத்துக்கொண்டு தன் கண்களை கட்டி கொண்ட ஒரு மகா பதிவிரதை. காந்தாரி என்ன செய்கிறார், துரியோதனனை அழைக்கிறார், மகனே இத்தனை வருடம் வரலிக்கு நான் என்னோட கண் பார்வை வந்து நான் கண்ணை மூடிட்டா இருக்கேன், அந்த கண்ணை துணியை கட்டினா அழுக்கவே இல்லை, பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நான் கண்ணை திறந்தது கிடையாது, என் பார்வைக்கு ஒரு சக்தி உண்டு, நீ என்ன பண்ற, குளிச்சிட்டு ஆடை இல்லாமல் என் முன்னாடி வந்து நிற்க வேண்டும், என் பார்வை உன் உடம்பு மீது பட்டதும் உன் உடம்பு வைரம் போல ஆகும், பீமனால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அப்போ அந்த கண் பார்வைக்கு என்ன சக்தி இருக்கணும்ன்றது இப்போ புரிஞ்சதுக்கு அடுத்த கதை அதுன்றது வேற. கிருஷ்ணர் ஒரு உபாயம் சொல்றாரு, அதுக்கப்புறம் இது நடக்கிறது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நான் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்கிருக்கோம், கண் திருஷ்டியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ காந்தாரியோட கண் பார்வை துரியோதனின் உடல் மீது பட்டதால் துரியோதனின் உடல் வைரம் போல ஆகிறது, பீமன் கதாயுதம் கொண்டு உடம்பில் எங்கடித்தாலும் துரியோதனுக்கு வலிக்கவில்லை, தொடை பகுதியை தவிர, ஏனென்றால் அது ஒரு சபதம், தொடையை நான் உடைக்கிறேன் என்று பீமன் சபதம் செய்கிறார், அதற்கு கிருஷ்ண பரமாத்மாவும் ஒரு வகையில் உதவி செய்கிறார்.
ஸோ அதெல்லாம் இந்த இதில் வேண்டாம். ஸோ அப்போ அந்த கண் பார்வைக்கு என்ன சக்தி இருந்தால் இப்படி நடந்திருக்கும். அப்போது உங்களுடைய வியாபாரம் நன்றாக போய்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இணையாக தொழில் செய்பவர்களும் போட்டி தொழில் செய்பவர்களும் உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவதைய கண்களும் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த கண் திருஷ்டி ஒரு சில நேரங்களில் உங்களை தாக்கும். அப்பொழுதிலிருந்து உங்களுடைய வளர்ச்சி என்பது தடைப்படும். ஸோ இப்போ சொல்றீங்க பார்த்தீங்களா, யார் கண் பட்டதோ தெரியல, எனக்கு வந்து பிஸ்னஸ் இப்படி டல்லாயின் இருக்கு, என்னென்ன காரணம் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், நொடிந்த தொழில் மீண்டும் துளிர்விடணும் அப்படின்னால் என்ன பண்ணணும், இதுதான் உங்களுக்கு நான் முக்கியமாக இந்த பதிவில் சொல்ல இருக்கிறேன். முழு முதற் கடவுள் அப்படின்னு யாரை சொல்றோம், விநாயக பெருமானை சொல்றோம். எந்த ஒரு செயலும் தடங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னால் விநாயக பெருமானை வழிபட வேண்டும். விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகன், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த எல்லா செயல்களையும் வெற்றியாக முடிப்பவர் அப்படின்னு சிவபெருமான் விநாயகருக்கு வரமளிக்கிறார். இப்போ இந்த சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன். சிவபெருமானை என்ன பண்றாரு, தன் தேர்ல ஏறி ஒரு யுத்தத்துக்கு போகும்போது தேர் அச்சாணி கழண்டு போறது. இது வரைக்கும் என் தேர் அச்சாணி இப்படி கழன்றது இல்லையே, இப்பொழுது மட்டும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது விநாயகர் சொல்றான், என்ன வணங்காம போகிறியே அப்படின்னு அப்பா கிட்டே கேட்கிறாராம். அப்பதான் ஆஹா, என்னோட வரம் நான் வந்து கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, விநாயகர் என்ன மனசை நினச்சிக்கிட்டு அப்புறம் யுத்தத்துக்கு போகிறாரு, வெற்றி பெறாரு. ஸோ சிவபெருமானுக்கு சிவபெருமானே இந்த நிலைமை இருக்கும்போது நாம் எல்லாம் எந்த மாத்திரம். ஸோ விநாயக பெருமானை வணங்குங்கள். சரி சார், விநாயகர் தான் எந்த அரச மரத்தடி ஆலமரத்தடி குளத்துக்கிட்ட நான் மூன்று தெருக்கள் கூடும் இடத்துல இப்படி எல்லா இடத்துலையும் சகல இடத்திலும் விநாயக பெருமான் இருக்காரு. மஞ்சள் அவர் பிடிச்சி வச்சுட்டனும் அது அவர் பிள்ளையார்னால் அந்த இடத்துல பிள்ளையார் வந்து ஆவாகனம் செய்வார், உங்களுக்கு வரமளிப்பார். அப்போ இப்படிப்பட்ட விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த இடத்தில் இருக்கிற பெருமானை எந்த மரத்திற்கு அடியில் அமர்ந்திருக்கும் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மரத்தடியிலும் உள்ள விநாயக பெருமானுக்கு ஒவ்வொரு சக்தி உண்டு, அவரால் இந்த நமக்குடைய கடை கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அரச மரம், மாமரம், வன்னி மரம், புன்னை மரம், நாவல் மரம், இப்படி ஒவ்வொரு மரத்தடையிலும் விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அந்த காலத்தில். அந்த வகையில் மாமரத்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க, மாமரத்தடையில் வீட்டிருக்கும் பிள்ளையார், இந்த பிள்ளையாரை நாம் வழிபட நமக்கு நொடிந்த வியாபாரம் மீண்டும் செழிக்கும். சரி சார், எப்படி வழிபடுறது, போய் பிரகார பிரதட்சிணம் பண்ணிட்டா போதுமா இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டா போதுமா அப்படி இல்லை சார், இன்னும் அதுக்கு கூடுதலாக நாம் ஒன்று செய்ய வேண்டும். இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 27 நட்சத்திரங்கள்ல கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் மாமரத்து விநாயகருக்கு விபூதி காப்பு செய்யணும். விபூதி காப்பு அப்படின்னு சொல்லும்போது விபூதியை வந்து விநாயகரை உடம்பு ஃபுல்லும் அது அபிஷேகம் பண்ணி பண்ணுவாங்க, அதே விபூதி காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விபூதி காப்பு செய்யணும். அதே போல் மூன்று பெண்மணிகளுக்கு பெண்களுக்கு உடை வஸ்திரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வஸ்திரதானம் பண்ணணும். இருக்கிற தானத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வயிறார வயிறு நிரம்ப திருப்தியாக அளவுக்கு அவங்க கேட்ட அளவுக்கு சாதம் போடுங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க அப்படின்னாலும் விநாயகருக்கு மிகவும் பிடித்தது. ஸோ விநாயகருக்கு விபூதி காப்பு பண்ணிட்டு மூன்று பெண்களுக்கு வஸ்திரதானம் உணவு தானம் அளித்து விடுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வியாபாரம் செழிக்கும், நொடிந்த வியாபாரம் செழிக்கும். கண் பார்வை அந்த கண் திருஷ்டி பொறாமை அகலும், அது உங்களை அண்டவே அண்டாது. ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் என்ன மாமரத்தில் மாமரத்து பிள்ளையார் எங்கிருக்காருன்னு தேட வேண்டியது தாங்க உங்களுடைய வேலை. அவர் மட்டும் மாமரத்தடையில் விநாயகர் இருக்காருன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா விபூதி காப்பு பண்ணுங்க, அன்னைக்கு பண்ண அன்னைக்கு மூன்று பெண்களுக்கு வஸ்திரதானம் உணவு தானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, நிச்சயம் விநாயக பெருமான் தன்னை வணங்குபவர்களுக்கு
எந்தவித குறையும் வைக்க மாட்டார் சரிங்களா. அதனால இந்த இது பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வியாபாரம் மீண்டும் செழிக்கும், நல்ல வாழ்க்கை அமையும் என்பதில் சந்தேகமில்லை, மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவீந்தராவ். நன்றி, வணக்கம்.